Hello motorcycle lovers. In this video, we will see what we are going to do. Honda Hornet 2.0 is in the motorcycle. Honda is discontinued in India. In this bike, Hornet 3.0 is a new model bike in India. This is the bike. இந்த பைக்கோட டிசைன் அண்ட் இந்த பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெக்னிக்கலான அந்த ஒரு ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னாலஜி வைஸ் வந்து இந்த பைக்கில் வந்து தாறுமாறாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னமும் இந்த பைக்கில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்பவே வந்து 13 ஹார்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 14 Nm of torque தான் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அண்ட் டார்க்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாவும் ஹோண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவைலபிளாக இருக்கு. அப்கமிங் நியூ மாடல் ஹார்னட் 3.0 கண்டிப்பா டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரப்போகுது. அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட தான் கொடுக்க போறாங்க. ஸோ இது மட்டும் அப்கிரேட் கிடையாது, இந்த பைக்கோட ஓவரால் டிசைனே வந்து கொஞ்சம் வந்து மாற்ற போறாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் மட்டும் மாற போறது கிடையாது, இந்த பைக்கோட ஓவரால் டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நியூ டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னா இந்த ஹார்னட் 2.0 அப்படின்னு சொல்லலாம். அப்கமிங்கில் 3.0 அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோண்டா ஹார்னட் பைக் வந்து வரப்போகுது. அந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் இருக்க போகுது, டியூவல் சேனல் ஏபிஎஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் நல்ல பில்டு குவாலிட்டி, இன்னும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி வந்து தாரமாராக கொடுக்க போகிறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரப்போகுது அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணி வரப்போகிற ஹார்னட் 3.0 அப்படிங்கிற பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஹார்னட் 2.0 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸோரூம் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 138,000 138,500 வந்து ஒவ்வொரு ஷோரூம்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 155,000 ப்ரைஸில் வந்துடும். பட் ஸ்டில் இந்த பைக் வந்து இன்னும் ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணியான பைக் தான். ஏன்னா இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக வேறு எந்த பைக்லையும் இருக்காது. ஏன்னா ஹோண்டா கிட்டேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் குவாலிட்டி அப்படிங்கிறது சத்தியமாக தாறுமாறாக இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியும் வந்து டாப் நாட்சாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் அப்கமிங்கில் வரப்போகிற பைக்கோட உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 184.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு பீக் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து மாறப்போகுது. அண்ட் அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கியர்ஸ் அப்படிங்கிறது 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க. அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அண்ட் அந்த பைக்கோட ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸும் அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110x70 செக்ஷன் டயரும் ரியரில் 140x70 செக்ஷன் டயரும் கொடுக்க போகிறாங்க. ரொம்பவே வைடான டயர், ரொம்பவே பெரிய டயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 167 mm. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142 kg கொடுக்க போகிறாங்க. அண்ட் 12 liters ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டியும் இந்த பைக்கில் இருக்க போகுது. ஸோ இந்த பைக் வந்து ரொம்பவே ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து கம்மி பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோண்டா ஹார்னட் அப்படிங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டுக்கு. ஸோ நண்பா 3.0 ஹார்னட் வந்து ஆகஸ்ட் அக்டோபர் இல்லாட்டி ஜூலையில் கூட லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஹார்னட் 3.0 அப்படிங்கிற பைக் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் ஹார்னட் பைக் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.